13 வயது சிறுமி லாமா எனப்படும் புத்த குரு ஒருவரை சந்தித்தாள். அவர் சிறுமியை நோக்கி, நீ கிறிஸ்தவள் என்று தெரிகிறது, காரணம் உன் தகப்பன் கிறிஸ்தவன், அதனால்தானே நீயும் கிறிஸ்தவளாயிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், இல்லவே இல்லை, ஒரு சாது எங்கள் வீட்டிற்கு வந்து கிறிஸ்துவே மீட்பர் என்று தெளிவாக சொன்னார். அன்று முதல் நான் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்றால் லாமாவுக்கு கோபம் உண்டது. அவர் சிறுமியை பிடித்து ஒரு இருட்டறைக்குள் அடைத்தார். அவளுக்கு நீர் ஆகாரம் ஒன்றும் கொடுக்கவில்லை. எனினும் அவள் பக்தி பரவசத்துடன் பாடிக்கொண்டிருந்தாள். லாமாவுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது, அத்தோடு எரிச்சலாகவும் இருந்தது. அப்படியே பட்டினி போட்டு விட்டு 4 நாட்களுக்கு பிறகு பார்க்க வந்தார். சிறுமி யாருடனோ மெதுவாய் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் கண்களை மூடிக்கொண்டு என்ன பேசுகிறாள் என்று அறிய செவியை தீட்டி கேட்டார். ஆண்டவரே, உமக்காக துன்பம் அனுபவிக்க எனக்கு கிடைத்த தருணத்திற்காக நன்றி. இயேசுநாதா, இந்த லாமாவுக்கு இறங்கி உமது மகிமையை காண அவரது இதய கண்களை திறந்துருளும், ஆமேன் என்றாள். இந்த சிறு ஜபத்தை கேட்ட லாமா அழுதார். சிறுமியின் பாதத்தில் விழுந்து அவளை தன் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. சிறுமிக்கு விடுதலை கிடைத்தது. கிறிஸ்துவுக்கென்று துன்பம் அனுபவிப்பதை இன்பமாக காணும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே நிலையான பேறு கிட்டும். 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். காட் பிளஸ் யூ.